நீலகிரி மாவட்டம் கோடலூர் அருகே போக்கு காட்டி வரும் ஆட்குள்ளி புலியை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் பணி 12வது நாளாக நீடித்து வருகிறது. நீலகிரி மாவட்டம் கோடலூர் பகுதியில் சுற்றித் திரியும் ஆட்குள்ளி புலி இதுவரை 30க்கும் மேற்பட்ட கால்நடைகளையும் 4 மனிதர்களையும் கொன்றுள்ளது. இதனையடுத்து அந்த புலியை பிடிக்கும் பணி 12வது நாளாக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வடக்கால் நடை மருத்துவக் குழு மற்றும் 50க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் சிங்காறு மற்றும் மசினக்குடி வனப்பகுதியில் T23 என்ற புலியை தேடி வருகின்றனர். செவ்வாய்க்கிழமை மாலை சிங்காறு வனப்பகுதியில் புலியின் கால் தடத்தை கண்ட வனத்துறையினர் அப்பகுதியில் 4 இடங்களில் பரண் அமைத்துள்ளனர். மேலும் புலியை பிடிப்பதற்காக 2 மாடுகள் மற்றும் 1 கன்றுக்குட்டியையும் வனப்பகுதிக்குள் கொண்டு சென்று 3 இடங்களில் அதனை கட்டி வைக்க முடிவு செய்துள்ளனர். கால்நடைகளை வேட்டையாட வரும்போது பரண் மீது அமர்ந்துள்ள வனக்கால்நடை மருத்துவர்கள் புலிக்கு மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க திட்டமிட்டுள்ளனர். ஒவ்வொரு பரணிலும் 1 கால்நடை மருத்துவர் தலைமையில் 4 பேர் கொண்ட குழு மயக்க ஊசி தயாராக உள்ளது. புலியின் கால்தடம் மற்றும் 50 இடங்களில் வைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்ய தனிக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த புலியை கண்டுபிடிக்க வேண்டாம் என்றும் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளது.